டேனியல் மின்கலன். தாமிர பாத்திரத்தினுள் செவிட்டிய தாமிர சல்பேட் கரைசல் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நுண்துளை பாண்டம் ஒன்றினுள் உள்ள நீர்த்த கந்தக அமிலத்தில் துத்தநாக தண்டு வைக்கப்பட்டிருக்கும். நுண்துளை பாண்டம் தாமிர சல்பேட் கரைசலினுள் வைக்கப்பட்டிருக்கும். துத்தநாக தண்டு கந்தக அமிலத்துடன் வினைபுரிந்து Z(N++) அயனிகளையும் இரு எலக்ட்ரான்களையும் தரும். Z(N++) அயனிகள் நுண்துளை பாண்டத்தில் உள்ள துளைகளின் வழியே சென்று தாமிர சல்பேட் கரைசலுடன் வினைபுரிந்து Cu++ அயனிகளை உருவாக்கும். இந்த Cu++ அயனிகள் ஆனோடான தாமிர பாத்திரத்தில் படியும். டேனியல் மின்கலன் மின் சுற்றில் இணைக்கப்படும் போது துத்தநாக தண்டிலிருந்து இரு எலக்ட்ரான்கள் சுற்றின் வழியே சென்று தாமிர பாத்திரத்தில் உள்ள தாமிர அயனிகளை நடுநிலையாக்கும். இதனால் தாமிரத்திலிருந்து துத்தநாகத்திற்கு மின்னோட்டம் பாயும். டேனியல் மின்கலன் 1.08 வோல்ட் மின்னியக்கு விசையை தரும்.